வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் டு ஆல். வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் பிரசாந்த், வெல்கம் டு கேஎம் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி செலிபிரிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஏப்பா அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா தான் வருவாராமே, அந்த மியூசிக் போட்டு வர சொல்லுங்க பாப்போம். இந்த குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு நீங்க கேட்கலாம். பண்ணிட்டானே, நம்ம பண்ண முடியாது, அவன் பண்ணிட்டானே. என்னடி உரசுது, என்ன உரசுது? என்னடாப்பா வயசாவது உனக்கு, சும்மா டபுக்கு டபுக்குன்னு வந்துடுறானுங்க. நான் உன் வயசுல என்ன பண்றேன் தெரியுமா? கல்ட்டா புல்ட்டா, அதாவது உண்டிகோல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எய்ம் பண்ணி அடிச்சுட்டு இருப்போம். அதுவும் கரெக்டா எய்ம் கரெக்டா போவாது, இங்க அடிச்சா அங்க போவோம். அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பார்த்து கேட்பான், உங்களுக்கு பிரைனுக்கு ஒன்னும் ஆகலையே. ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. அவ்வளவு பெருசா வாய புழக்காதரா, வாயில வாக்கியால் தெரியுது. அந்த லைட்டா உனக்கு பொறாம வெளிப்படுதுரா. இல்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல விடுங்க, அடுத்த சந்ததி வாழ்ந்துட்டு போங்க, உங்க முன்னோர்களை மட்டும் மறந்துடாதீங்க. இல்ல இல்ல இவனை விடக்கூடாது, வீட்டுல பெரியவங்க இல்லையா? அவங்க பாருங்க, பொண்ண பொம்பளை புள்ளைய பார்த்து வாயை பிளந்துட்டு இருக்காங்க பாருங்க. பரவாயில்லையே, தம்பி திருட்டு சம்பவத்தெல்லாம் தடுக்கிறாரு. எமை எருமையில எதுக்கு வர்றா? ஏன்டா முழுசா வளராத மூட்டை பூச்சி, என்னடா திருடுற? சரி பரவாயில்ல விடுங்க, இந்த திருடுறதை விட மோசமான செயல் என்ன திரும்பி? லவ் தம்பி, லவ் பண்ணாதீங்க. ஜவ்வு மிட்டாய் வாங்கி திங்கிற வயசுல லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வானத்தை போல படம் பார்த்துருக்கீங்களே, அந்த அளவு ஒருத்தங்க நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒற்றுமையா ஒருத்தங்க இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. அவங்க என்னங்கிறத பாருங்க. வணக்கம், எங்களுடைய கண்டென்ட்லாம் இப்போ வந்து நல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஒற்றுமையும் ஒரு 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 கருத்தை சொல்ல வராருன்னா அது என்னன்னு நாங்க காது கொடுத்து கேட்போம். அதான் நினைக்கிறேன் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நடுவில் வந்து நொட்டினே இருக்க. எதில் விட்டேன்? ஒற்றுமை. ஆ, ஒற்றுமைக்கு உதாரணமே நாங்கள் தான். ஒற்றுமைக்கு உதாரணமே நாங்கள் தான். பார்த்தேன் தம்பி உங்கள் ஒற்றுமையை பார்த்தேன், உங்கள் ஒற்றுமையில் கண்ணுமையை தூக்கி அடிக்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்ற டைலாகை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரதும் நாங்கள் தான். ஆமாம், விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, ஜட்டி கொடுப்போர் ஜட்டி போடுவதில்லை, இதில் டைலாக் வேற. ஐயோ போங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை டு லடாக் போகிறதுங்கிறது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இது வந்து வாழ்நாள் சாதனையாகவே வச்சுட்டு திரியிறாங்க. வீட்டில் கடைக்கு தான் போக சொல்லியிருப்பாங்க, வெளியில் வந்து நான் வந்து லடாக் போகிறேன்னு வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் செய்த வேலையை இப்போ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு லடாக் போயிட்டுருக்கோம். அதுவும் வெறுங்காலில் நடந்து போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், காலில் செருப்பு விடல, பாருங்கள் தூக்கி போட்டுறேன். ஆமாம்மா, இது மாதிரிலாம் பில்டப் பண்ணுவாங்க. செருப்பு இல்லாமல் போகிறோம், போகிற வழியில் சாம்பாருக்கு பருப்பு இல்லாமல் போகிறோம்னா பில்டப் பண்ணுவாங்க. சென்னை டு லடாக் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வெறுங்காலில் நடந்து போயிட்டுருக்கோம். இல்லையே, இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று குறை. இந்த மோட்டிவேஷன் முல்தானி மட்டிக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவீங்களா? அதை போட்டு போங்க தம்பி, அதான் பயங்கரமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்ல இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா எங்க வீட்டு உள்ள இருந்து வெளியே ரோட் வரைக்கும் வந்தாச்சு. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடந்தே போறேன், காலைல செருப்பு கூட இல்ல, ஃபாலோவர்ஸ்லாம் ஏத்தி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஃபாலோவர்ஸ்லாம் ஏத்தி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன். வேறும் பூவும் வேறு இல்லை, கருமேகம் போல நீர் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காத்து கருப்பு பண்ணுவார்ல, ஆய் போறவன்ட்ட போயிட்டு ஒரு ஆய் சொல்லுங்கன்னு செல்ஃபியில் எடுத்துட்டு இருப்பார்ல, அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்ல போறவங்களை வலிச்சு மறிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற தாலி இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரிப்ல அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு.
போட்டுட்டாங்க இருமலும் ஜலதோஷமும் எப்படி உனக்கு சொல்லி தருவேன், நீ எப்படி படிப்பேன்? உங்க ஃபேமிலியில தான் டாக்டர் இருக்காருல்ல, அப்புறம் எங்க பயந்துட்டு இருக்கீங்க? சரி அது சரி, மூக்குல உங்களுக்கு ஜலதோஷம் தானே பிடிச்சிருக்கு, அது என்ன பட்டை மிளகாய் அரைஞ்சு தடவி வச்சிருக்கீங்க? விக்ஸ் வேப்பரை யூஸ் பண்ணுங்க, இருமல் மற்றும் ஜலதோஷத்துக்கான 6 அறிகுறியில் இருந்து உடனடி நிவாரணம். என்ன இவங்க ஊரில ஊரில் குண்டானு சேர்ந்து உள்ள போயிடும் போல இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்துங்க நார்மலா தலைவலி தான் வரும், அதுவும் அந்த பாரதிக்கு நம்ம சீரியல பார்த்தாங்க வரும். விக்ஸ் வேப்பரை யூஸ் பண்ணுங்க. இவரே பாம பாரம், இவரே எடுப்பாரம், பாக்கறவன இழிச்ச வயனா. இல்ல, இங்க பாரதி கண்ணம்மால வந்து பாரதி வந்து திரிஞ்சிட்டாரு, அவர் கண்ணம்மாவோட சேர போறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, அது வந்து அவங்க வீட்டு நாய்க்குட்டி கண்ட கனவா இருக்கும் சரிங்களா. இந்த ப்ரோமோல பார்த்துட்டு தானே சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல பாரதி ரொம்ப நல்லவர்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு சட்டை போடணும் இல்லையா, நான் மொட்டை போட்டு வரேன். அப்புறம் நீங்க எல்லாருமே வந்து ஹோம் ஜிம் அமைக்க வேண்டுமா? ₹1 கூட செலவு கிடையாது, நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வர வீடியோ பாருங்க. அந்த பாப்பாக்கு கால் சுடுது போறக்கு, வெயில வெறுங்காலோட ஓட விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ் சினிமா நடக்கும், தனி ஒருவன்ல இருந்து உருவன சீனா அது. சாப்பிட்டவன இல எடுக்கிற மாதிரி வயித்துல அசால்ட்டா குத்தி எடுக்கிறாப்ல, பெரிய வித்தகாரரா இருப்பாரோ. யூடியூப்ல இந்த மாதிரி கெட்ட கெட்ட வீடியோ எல்லாம் பார்த்தா கெட்ட கெட்ட கனவாதான் வரும். அந்த பாப்பாவுக்கு ஒரு பில்லோ ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து விடுங்க. சோலி முடிச்சு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் இருக்க. ஆமாம், இதெல்லாம் சொன்னால் பண்ணவா போகிறீங்க, பண்ண மாட்டீங்க. ஒருவேளை சொல்லாமல் வேறு மாதிரி சொன்னால் பண்ணுவாங்களோ? லைக்கு சப்ஸ்கிரைபரு ஷேர் இதெல்லாம் பண்ணாதீங்க சரியா, பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதிரோ முடிச்சிடும் சொல்லிட்டு வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம், பை.